मॉर्निंग चिल्ड्रन लास्ट क्लास नाम माइ बॉडी लेसन इंटरनल ऑर्गन्स பத்தி நாம என்ன செஞ்சோம் நல்லா படிச்சிருந்தோம் நீங்க நல்லா ரெஃபர் பண்ணிருப்பீங்க இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பாப்போமா டுடே we are going to learn teeth and oral health good touch bad touch and don't touch teeth and oral health means பற்களும் வாய் நலமும் அடுத்ததாக good touch நல்ல தொடுதல் bad touch கெட்ட தொடுதல் and don't touch தொடாதிருத்தல் இதுங்களை பத்தி இந்த ஹெட்டிங்கை பத்தி நாம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் All of you take your book. Take page number 88. For teeth, teeth and its types. The teeth are the hardest parts in our body. They are helpful for cutting and chewing the food. The teeth are found inside our mouth. That is parkal nambade. Namma udambula ulla hardest parts. Seriya kadinamana pagudhi da. कटिंग कट पड़ा फुट वो कट पड़को चीव पड़े मेल्दों पैनपड़े पल इन सैडर मोत वाय अकल अब वि डेवलप टू सेट्स ऑफ टीथ इन अवर लाइफ टाइम नम नमक वो टू सेट्स ऑफ टीथा मिल्क टीथ अंड पर्मनेंट टीथ फर्स्ट मिल्क टीथ पापम द फर्स्ट सेट ऑफ टीथ स्टार्ट्स to develop from the age of 6 months idenna 6 maadathukku maadathilirunde kulandhaigalukku valara aarambikkakudiyadhan milk teeth nu solranga they are called milk teeth and they are 20 in number idu vandu 20 count la vandu 20 enna vandha enna seiyum milk teeth valarum at the age of 6 or 7 the second set of teeth grow after milk teeth fall அதுக்கப்புறம் 6 7 வயசுக்கு 7 வயசுல இந்த மில்க் டீத் வந்து விழ ஆரம்பிச்சிரும் விழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பெர்மனன்ட் டீத் வளரும் சரிங்களா இந்த பெர்மனன்ட் டீத் பத்தி அடுத்து பாப்போம் அத செகண்ட் செட் ஆஃப் டீத் செகண்ட் செட் ஆஃப் டீத் ஆர் கால்ட் பெர்மனன்ட் டீத் தே ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் டீத் அதுல வந்து இந்த பெர்மனன்ட் டீத்ல வந்து 4 வகை இருக்குது என்னலாம் பாருங்க இன்சிசர்ஸ் கேனினஸ் பிரிமோலஸ் அண்ட் மோலஸ் அப்படினா என்னன்னா வெட்டும் பற்கள் கோரை பற்கள் முன் கடவாய் பற்கள் பின் கடவாய் பற்கள் அப்படினு சொல்றாங்க அந்த பல் வரிசையிலே பார்க்கலாம் முன்னால இருக்குது வெட்டும் பற்கள் அடுத்து சைடுல இருக்குது கோரை பற்கள் அதையும் தாண்டி இருக்குது முன் கடவாய் அதுக்கும் பின்னால இருக்குது பின் கடவாய் பற்கள் சரிங்களா இது நெக்ஸ்ட் பாருங்க இஃப் பெர்மனன்ட் டீத் ஃபால் we cannot grow one more set of teeth அத பெர்மனன்ட் டீத் வந்து விழுந்ததுனா மீண்டும் முளைக்கிறது கஷ்டம் வளர வாய்ப்பில்லை சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் டீத் அதனால அந்த பக்கம் நாம கவனமா என்ன செஞ்சிருக்கணும் பாதுகாக்கணும் தேர் ஆர் 32 பெர்மனன்ட் டீத் நமக்கு வந்து 32 பெர்மனன்ட் டீத் வளரும் சரிங்களா நெக்ஸ்ட் டாபிக் வாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த் அதாவது வாய் நலத்தின் முக்கியத்துவம் சரிங்களா ஆஸ் வி லேர்ன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் டீத் அண்ட் ஆல்சோ அவர் மவுத் நாம எப்பவுமே என்ன செய்யணும் நம்ம டீத்லயும் மவுத்லயும் ரொம்ப கவனம் செலுத்தணும் இஃப் யூ டு நாட் கேர் ஆஃப் யுவர் மவுத் அண்ட் டீத் யூ வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் வித் ஈட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் அப்படி கவனம் எடுக்கலைன்னா நம்மளுடைய உண்பதிலும் பேசுவதிலும் நமக்கு நிறைய என்னது ப்ராப்ளம்ஸ் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக பற்களையும் வாயும் கவனிச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஹெல்த்தி மவுத் ஆரோக்கியமான வாய் எப்படி இருக்குன்னு பாருங்க இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் டீத் அண்ட் மவுத் அதே பாயிண்ட் எங்கே வருது டீத்லேயும் மவுத்லையும் நம்ம கவனம் எடுத்துக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா ப்ரஷிங் டீத் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ரெகுலர் டென்டல் செக்அப் கீப்பர்ஸ் ஹெல்த்தி எப்போ ஹெல்த்தியாக இருக்கும் அதாவது ப்ரஷிங் டீத்தை வந்து என்ன செய்யணும் ப்ரஷ் பண்ணணும் அப்புறம் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட்னா ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும் அடுத்ததாக ரெகுலராக என்ன செய்யணும் செக்அப்பு டென்டல் செக்அப்புக்கு நம்ம என்ன செய்யணும் பற்களை வந்து செக்அப்புக்காக போய் அடிக்கடி காட்டிக்கிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் வி ஷுட் ப்ரஷ் அவர் டீத் ட்வைஸ் எ டே ஒன் டேயில் வந்து 2 டைம்ஸ் என்ன செய்யணும் ப்ரஷ் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் நம்ம டீத்துக்கு வலுவாக இருக்கும் அடுத்த பாயிண்ட் ஃபுட்ஸ் ஃபார் ஹெல்த்தி மவுத் அண்ட் டீத் அதாவது மவுத்தையும் டீத்தையும் ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்னு பாருங்கள் டேக் பிளண்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதாவது நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் பால் பொருட்களும் நிறைய எடுத்துக்கிடணும் ட்ரிங்க் வாட்டர் ஆர் மில்க் இன்ஸ்டட் ஆஃப் சுகரி ஜூசஸ் பெரும்பாலும் ஜூசஸ் வேலை தவிர்த்துட்டு
வாட்டர் மில்க் அதிகமா நாம குடிச்சுக்கணும். அடுத்ததாக ஈட் கேண்டி கேக் அண்ட் ஐஸ்கிரீம் as less as possible. மேக்சிமம் இந்த ஸ்வீட் கேக் ஐஸ்கிரீம் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதிகமா சாப்பிடறத தவிர்த்துக்கிடணும். டேக்கிங் கேர் ஆஃப் மவுத் அண்ட் டீத். எப்படி வந்து நம்ம மவுத்தையும் டீத்தையும் கேர் எடுக்கணும் பாருங்க, கேர் எடுத்தா நல்லதுன்னு பாருங்க. சேஞ்ச் டூத் பிரஷ் ஒன்ஸ் இன் எவ்வரி 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸுக்கு உள்ளாக நம்ம என்ன நம்ம டூத் பிரஷ் வந்து அப்பப்போ மாத்திக்கிடணும். அடுத்ததாக அவாய்ட் ஸ்டிக்கி ஃபுட், பெரும்பாலும் ஒட்டும் தன்மையுள்ள உணவுப் பொருட்களை எல்லாம் தவிர்த்துடணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பிரஷ் ட்வைஸ் எ டே, அதாவது ஆஃப்டர் கெட்டிங் அப் அண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட், அதாவது 2 டைம்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு ப்ரஷ் பண்ணணும். அது எப்போலாம்னா காலையில் எழுந்த உடனேயும் அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும். அடுத்ததாக ரின்ஸ் வருமா வித் வாட்டர் எவ்வரி டைம் ஆஃப்டர் யூ ஈட், ஒவ்வொரு நேரமும் நம்ம என்னது உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக என்ன செய்யணும், வாயை நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக நீம் டூத் ப்ரஷ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நீம் என்பது வேப்ப மரத்தை குறிக்கும், அதாவது வேப்பம் குச்சியில எப்படி ப்ரஷ் பண்ணாங்கன்னு பாருங்க. அதாவது ரிசர்ச்சர்ஸ் பிலீவ் தட் யூஸ் ஆஃப் நீம் டூத் ப்ரஷஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த பிரைட் ஸ்மைல்ஸ் அண்ட் ஹெல்த்தி டீத் ஆஃப் இந்தியன் வில்லேஜஸ் பெரும்பாலும் இந்திய கிராம மக்கள் வந்து இந்த வேப்பங்குச்சியை நிறைய நினைச்சாங்க, அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பற்களுக்கு ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்புறாங்க, அதுக்கு உண்மையிலே நம்புறாங்க. இந்தியன்ஸ் ட்ரெடிஷனலி சியூ நியூ ட்ரிக்ஸ் டு கீப் தயர் கம்ஸ் அண்ட் டீத் ஹெல்த்தி, அந்த மாதிரி வேப்பங்குச்சியை ஓரத்தில் என்ன செய்யறாங்க நல்லா கடிச்சு அதை ப்ரஷ் மாதிரி ஆக்கி அதை ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. ட்ரை டு ஆன்சர், டேக் ரைட் த ஃபுட்ஸ் தட் ஆர் குட் ஃபார் யுவர் டீத் அண்ட் கிராஸ் த ஃபுட் தட் ஆர் பேட் ஃபார் யுவர் டீத். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், எந்த இப்போ நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க, இதில் நல்ல குட் ஃபுட் எதுன்னு பார்த்து அதுக்கு டிக் அடிங்க, பேட் ஃபுட் எதுன்னு பார்த்து அதுக்கு கிராஸ் பண்ணுங்கள். இப்போ பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட நீங்கள் இதை நீங்களே செய்யுங்க. டெக் நெக்ஸ்ட் பேர், குட் டச் பேட் டச் அண்ட் டோன்ட் டச். ட்ரை டு ஆன்சர், இஸ் இட் குட் டச் ஆர் பேட் டச், ஒய், அதாவது இது ரெண்டில் வந்து எது வந்து இது குட் டச் பேட் டச் நம்மளே சொல்லலாம், இது வந்து பேட் டச் இது குட் டச். அதில் மீன் பாருங்கள், குட் டச் அண்ட் பேட் டச் ஆர் த வேர்ட்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் வாட் டச் இஸ் ஓகே அண்ட் வாட் இஸ் நாட் ஓகே. திஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வென் டு டெல் எ சேஃப் பர்சன் அபவுட் பேட் டச் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். Good touch is a touch that cares for us or makes us feel safe. Bad touch is any touch that we don't want or makes us feel scared. பார்த்தீங்களா, இது என்னன்னா பேட் டச் மீன்ஸ் அதாவது நமக்கு எது சேஃபாக உணர்றோமோ, யா எது சேஃபாக எந்த டச் நமக்கு சேஃபாக உணர்றோமோ அதுதான் குட் டச்னு சொல்கிறோம். எது வந்து சேஃப் இல்லாத சேஃப் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த டச்சை பேட் டச்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு குட் டச். இப்போ குட் டச்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க பாருங்க. பேரண்ட்ஸ் ஹக் அண்ட் கிசஸ், பேரண்ட்ஸ் வந்து ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இது வந்து ஒரு குட் டச்சில் அடங்கும். அந்த ஃபாதர் பேட்ஸ் யூ ஆன் த ஹெட், ஃபாதரை வந்து தலையை வருடி கொடுக்கறதும் ஒரு குட் டச் தான். ஃப்ரெண்ட்லி ஹக்ஸ் பை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவன் ஹக் பண்ணுறதும் அது குட் டச் தான். ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் கையை குலுக்கிறதும் அது குட் டச் தான். இது எல்லாமே குட் டச்சில் அடங்கும். நெக்ஸ்ட், பேட் டச் தான் என்னன்னு பாருங்க. டச்சிங் த பட்டக்ஸ் அண்டு அதர் ப்ரைவேட் பார்ட்ஸ், அதாவது பேக் சைட் பகுதியோ ப்ரைவேட் சில பகுதிகளையோ டச் பண்ணா மற்றவங்க டச் பண்ணால் அது வந்து பேட் டச்னு சொல்கிறோம். ஹிட்டிங் ஸ்லாப்பிங் புஷ்ஷிங் பிஞ்சிங் ஆர் கிஸ்ஸிங், அதாவது அடிக்கிறது அரைகிறது தள்ளுறது அப்புறம் கிள்ளி விடுறது இது எல்லாமே கிஸ் பண்ணுறது எல்லாமே பிறர் செய்தா செய்தமாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே பேட் டச்சு. நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டீஸ் தட் மேக் யூ ஃபீல் ஸ்கோர்ட் ஆர் நெர்வஸ் அஷேம்டு, அதாவது இதெல்லாம் பயமுறுத்தக்கூடியதாகவும் அதாவது நெர்வஸ் என்னது ரொம்ப அதாவது கூச்சப்படக்கூடியதாகவும் செய்தொரு பாட இருந்ததுன்னா அதுவும் ஒரு பேட் டச்சில் அடங்கும். டர்ட்டி டாக் அண்ட் டர்ட்டி பிக்சர்ஸ், அதாவது நமக்கு தவறாக பேசுதலும் தவறான பிக்சர்ஸ் படங்களை காட்டுவதும் கூட பேட் டச்சில் அடங்கும். நெக்ஸ்ட், டோன்ட் டச், இதில் பாருங்க. If you receive a bad touch, you must, இதெல்லாம் வந்து டோன்ட், இது டோன்ட் டச் பாருங்க, இது வந்து டோன்ட் டச் அதாவது தொடாதே, அதாவது நமக்கு வந்து பிடிக்காத ஒன்று
யாராவது செய்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லி சத்தமாக டோன்ட் டச் அப்படின்னு சத்தமாக சொல்றது தப்பே கிடையாது தான். சே டோன்ட் டச் இன் எ லவுட் வாய்ஸ். செகண்ட் ஒன், லீவ் த ஸ்பாட் குயிக்லி. யாராவது நினைச்சுறாங்க அதாவது தவறாக நமக்கு நினைச்சிட்டோம்னு வச்சோம், டச்சு தவறாக டச்சுன்னு நினச்சோம்னா அந்த இடத்த விட்டு நம்ம என்ன செஞ்சு நம்ம ஓடி போயிடணும். தேர்ட் ஒன், டெல் எல்டர்ஸ் லைக் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் டில் யூ கெட் ஹெல்ப். அதாவது அந்த மாதிரி டச் எது உங்களுக்கு தோணுச்சுன்னா பேரண்ட்ஸ்கிட்டயோ மற்ற ஹெல்பர்ஸ் பெரியவங்கள்ட்டே நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்கவே கூடாது. அந்த மாதிரி டச்சை வந்து நம்ம தவிர்த்துடணும். நெக்ஸ்ட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டர்ட்டி ட்ரிக்ஸு. டர்ட்டி ட்ரிக்ஸ்னால் சிலர் நம்மளை ஏமாத்துறதுக்காக, குழந்தைங்க ஏமாத்துறதுக்காக சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும், அதுலேருந்து விலகிக்கிடணும். என்னெல்லாம் ட்ரிக்ஸ் பயன்படுத்தாங்க பாருங்கள். இவ அதாவது உங்களை ஏமாத்துறதுக்காக, யுவர் மதர் இஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல் ஸோ ஐ ஹாவ் கம் டு டேக் யூ தேர். அதாவது உன்னுடைய மதர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, இப்போ உன்னை கொண்டு காட்டுறவா அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிடவே கூடாது. செகண்ட் ஒன், குட் யூ ப்ளீஸ் அக்கம்பனி மீ அண்டு கைட் மீ டு ரீச் திஸ் அட்ரஸ். இந்த அட்ரஸ் காட்டுறதுக்கு என் கூட வந்து காட்டுவா அப்படின்னு சொல்லி உன்னை என்ன செய்வாங்க, ப்ளீஸ் பண்ணி கூடுவாங்க. அதையும் நீ நம்பிடாத. நெக்ஸ்ட் ஒன், டெம்டிங் வித் யூ tempting you with gifts or money. ஏதாவது பரிசு பொருட்களையோ gift or money, ரூபாய் பணமோ ஏதோ தந்துக்கிட்டு ஆசை காட்டுவாங்க, அதையும் நம்பக்கூடாது. நெக்ஸ்ட், டிஸ்ட்ராக்டிங் யூ வித் த ப்ராமிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஆர் ஃபுட். அதே மாதிரி ஸ்வீட்ஸ் இனிப்புகளையோ இனிப்பான உணவுகளையோ நினைச்சுறாங்க தந்தாலும் நீங்கள் ஆசைப்படுறவே கூடாது. நெக்ஸ்ட், ஆஃபரிங் டு பிளே டாக்டர் கேம் அண்ட் ஹைட் அண்ட் சீக் கேம் ட்ரைங் டு டச் யூ அண்டர் தட் ப்ரொடெக்ஸ்ட். அதாவது ஹைடன்ஸ் கண்ணாமூச்சி விளையாட்டோ டாக்டர் விளையாட்டோ விளையாடுறதுக்காக உங்களை ஆசைப்பட்டு கூப்பிட்டு உங்களை தொடர்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும், தவிர்த்துடணும். நெக்ஸ்ட், ப்ரிட்டெண்டிங் டு ஷோ கிரேட் கன்சர்ன் ஃபார் யூ. அதாவது உங்கள் மீது ரொம்ப என்ன செய்வாங்க, அக்கறை காட்டுற மாதிரி உங்களை என்ன செய்வாங்க, சில பேர் நடிப்பாங்க. அதையும் நீ என்ன செய்ய நம்பிடக்கூடாது. இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் மனசில் வச்சுக்கோங்க. மற்றவங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் விலகி வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். நெக்ஸ்ட் பாருங்க, சேஃப்டி டிப்ஸ் எவ்ரி சைல்டு ஷுட் நோ. சரியா, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய பாதுகாப்பான டிப்ஸ் எதெல்லாம் பாருங்க. டெல் எவ்ரி திங் டு யுவர் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி டு மதர். அதாவது உங்கள் பெற்றோரிடம் குறிப்பாக என்ன செய்யறாங்க, அதாவது எல்லாத்தையுமே தாயிடம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், எந்த விஷயத்தையுமே முழுமையாக சொல்லிடணும், எதையுமே மறைக்கக்கூடாது, அது உனக்கு சேஃப் தான். நெக்ஸ்ட், டோன்ட் ஷேர் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். யாராவது புதிய நபர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உன்னோட அட்ரஸையோ அப்புறம் ஃபோன் நம்பரையோ என்ன செய்யக்கூடாது, ஷேர் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட், டோன்ட் ஆன்சர் த ஃபோன் ஆர் ஓப்பன் த டோர் வித்தவுட் அண்ட் அடல்ட்ஸ் ப்ரெசன்ஸ். வீட்டில் பெரியவங்க இல்லாத சமயத்தில் வீட்டை என்ன செய்யக்கூடாது, ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணவும் கூடாது, டோரை ஓப்பன் பண்ணவும் கூடாது. நெக்ஸ்ட்டு, நெவர் ஈட் எனி திங் யூ கெட் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். புதியவர்கள் யாராவது ஏதாவது தந்தாங்கன்னா அதையும் நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்றவே கூடாது. ஹாவ் எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர். எப்போவுமே அவசர டெலிஃபோன் நம்பரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே குழந்தைகளுக்கான சேஃப்டியான பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ், ட்ரை டு ஆன்சர். இந்த ஆன்சர் நீங்கள் தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் குட் டச் ஆர் பேட் டச். இதில் வந்து நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் நீங்களே என்ன செய்யுங்க, கண்டுபிடிக்கலாம் எது எது குட் டச் எது எது பேட் டச் அப்படின்னு பார்த்து உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட என்ன செய்யணும், இதை டிக் பண்ணி கரெக்டாக என்ன செய்யணும், இதை எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.